கறி வாங்கின செலவு, அப்புறம் மசாலா வாங்கியிருக்கோம், கொத்தமல்லி இலை எல்லாத்துக்கும் சேர்த்து 352 ரூபா ஆயிருக்கு. வேற என்ன, 10 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாயிருக்கு. என்ன செலவு? உள்ளிக்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்றதுக்கு 240 ரூபா கொடுத்துருக்கோம்ல, அது அப்புறம் கிளம்பிட்டீங்களா? சரி, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாம் வாராங்க.
சரி, எனக்கு ஒன்றும் வேண்டாம், வாங்க இங்க வந்து எல்லாம் பார்த்துக்கலாம். ஆ பிள்ளையா, இந்த கிளம்பிடுவா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளும் வீட்டுக்கு வந்துடுவா. ம், சரி வைக்கிறேன். வீட்டுக்கு வர்றதுனால இந்த மனுஷனுக்கு அப்படி என்னதான் கஷ்டம்னு தெரியல. வெளிநாடு வெளிநாடு வெளிநாடு. அக்கா சொல்லுக்கா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா. என்னக்கா என்னக்கா ஆச்சு, எதுவும் பிரச்சனையா? என்னத்த பிரச்சனைன்னு சொல்றது, கல்யாணம் கூட இன்னும் ஆகல. அந்த புள்ள என்ன சொல்லுதோ அதை கேட்டா அப்படியே பம்பரமா ஆடுறான் தெரியுமாம்மா. என்னக்கா என்னத்த சொல்றதுமா, அந்த புள்ள வீட்டுல நாளைக்கு பொண்ணு பார்க்க வான்னு சொல்லி இருக்காங்க. உடனே ஐயா நம்ம கிட்ட வந்து நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போறோன்றான். இந்த மாதிரி விஷயம்லாம் எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம கிட்ட சொல்லி அம்மா என்னம்மா இப்படி பொண்ணு பார்க்க வர சொல்றாங்க, என்ன பண்ற ஏது பண்றதுன்னு கேட்கல, உடனே நாளைக்கு போகணும்ன்றான். அப்புறம் இத்தனை வருஷம் வளர்த்து இம்பிட்டு தூரம் ஆளாக்குன நமக்கு என்ன மரியாதை? உங்க மாமா கிட்ட சொன்னா உங்க மாமா அவன் ஆசைப்பட்டுட்டாமா விடுமா விடுமான்றாரு. எப்படிமா விட முடியும்? இந்த சின்ன சின்ன விஷயத்துல நமக்கு மரியாதை இல்லைனா இன்னும் கல்யாணம் ஆயிருச்சுன்னா நம்மளெல்லாம் எப்படி பார்ப்பாங்க, எப்படி மதிப்பாங்க? அவங்க சொல்றத கேட்டு அவங்க கூட போயிருவான் போலையே. அப்புறம் எதுக்கு புள்ளன்னு ஒண்ணு நம்ம பெத்துக்கிட்டு இப்படி கஷ்டப்படணும்? அக்கா அழாதக்கா, நம்ம அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். நீ எதுக்கு அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி இருக்கு. கல்யாணம் எல்லாம் ஆச்சுன்னு வச்சுக்க, ஒண்ணு இவங்க தனி கொடுத்துட்டு போயிருவாங்க, இல்லையா என்னையும் உங்க மாமாவையும் வெளியே துரத்திட்டு இவங்க இருந்துக்குவாங்க. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நான் கூட எங்கிட்டாவது போய் ஏதோ பண்ணிக்குவேன், ஆனா அந்த மனுஷனுக்கெல்லாம் எங்களை விட்டா வேற யாராவது கிடையாது. என்ன பண்ண போறோம்னே ஒண்ணும் புரியலம்மா. ஏக்கா அப்படி பேசுற, உனக்கு நான் இல்லையா? நான் இல்லையான்னு கேக்குறேன். உங்க ரெண்டு பேத்துக்கும் நான் இருக்கேன்க்கா, என் கால முடியற அளவுக்கு நான் கஞ்சி ஊத்துவேன். புள்ள பேசாத சொல்லிவிட்டேன். நீ ஏன் அங்க வாழ்வா சாவான்னு அந்த மனுஷன் கிட்ட திட்டி திட்டி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்க. யாருக்கும் நாங்க பாரமா இருக்க வரும்பலம்மா. கல்யாணம் முடியட்டும், முடிச்சு வச்சுட்டு நாங்க பாட்டுக்கு நிம்மதியா எங்கிட்டாவது கோக காசி ராமேஸ்வரன் போய் சேர்ந்துடுறோம். அவன் பாட்டுக்கு அவன் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். ஆமா அக்கா, என்னைக்கு எப்படி மனசு உடைஞ்சு பேசவே பேசாது, இன்னைக்கு என்னமோ ரொம்ப மனசு கஷ்ட வேதனையில பேசுது. பக்கத்துல இருந்தாலாவது அங்க போய் ஆறுதல் சொல்லலாம், ஆனா அவ அங்க இருக்கா. இந்த அக்கா வீட்டுல சக்கரை இருக்க என்னன்னு தெரியலையே. புதுசா குடி வந்தவங்களா வெளியே உட்காந்துருக்காங்க, பேசுனா பேசுவாங்களா என்னன்னு தெரியலையே. வாமுதா. ஆ அக்கா. என்ன ஏக்கா, டீ வைக்கலான்னு பார்த்தேங்க, சக்கரை இல்ல. அதான் உங்ககிட்ட சக்கரை இருந்தா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சக்கரை இருக்காக்கா? ம், இருக்குமா. இந்தாங்கக்கா இதுல கொஞ்சம் சக்கரை கொடுங்க, நாளைக்கு ராசன் கடைக்கு போவேன், சக்கரை வாங்கிட்டு வந்து தாரேன். தந்தா என்ன தரலினா என்ன, அதை போய் சொல்லணுமா? நாளைக்கு ராசன் கடைக்கு போறியா? ஆமாக்கா, வீட்டுல அரிசி பருப்பு எதுவுமே இல்ல. நாளைக்கு ராசன் கடைக்கு போனா எதையாவது வாங்கிட்டு வந்து போடலாம். ஏதோ புயல் இருக்கு, மழை இருக்குன்னு இருக்கா இங்கே. ஏதாவது வாங்கிட்டு வந்து போட்டா அதை ஆக்கியாவது சாப்பிட்டுக்கிட்டு வீட்டோட இருக்கலாம். ம், நானும் தாம்மா போகணும். அக்கா. ஆ வாங்க. ரேஷன் கடைக்கு நாளைக்கு போறீங்கன்னா என்னையும் கூப்பிடுறீங்களா? நானும் வரேன். ஆ கூப்பிடுறேம்மா. எத்தனை மணிக்கு போகணும்? கூட்டமாக தான் இருக்குமா? காலையில ஒரு 10 மணி பஸ்ஸுக்கு போவோம். போனோம்னா ஒரு 12 மணிக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஆ சரிங்கக்கா. சரி அம்மதா, இரு நான் போய் சக்கரை எடுத்துட்டு வரேன். ம், சரிங்கக்கா. உங்க பேர் என்ன? என் பேர் பத்திரகாளிங்க. என் பேர் அமுதாங்க. ஆ சரிங்க. சொந்தமா வாங்கிட்டு வந்துட்டீங்களா வீட? ஆ ஆமாங்க. எம்பிட்டு கொடுத்தீங்க? இந்த வீட்டுக்கு 2,750,000 ஆச்சு. 2,750,000? ஆக்காடி ஆக்கா, இந்த வீட்டை கட்டினவீங்க 10 லட்சத்துக்கு தானே கட்டினீங்க. இப்ப பாருங்க, எம்பிட்டு வளைக்கி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு. விலைவாசி ஏறுதுங்கல்ல? ஆமாங்க, விலைவாசிதான் ஊரு பட்டது ஏறுது. ஆனா நம்ம நிலைமை பாருங்க, இன்னமும் அப்படியே தான் இருக்கு, ஒரு மாற்றமும் இல்ல. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு? அவரா அந்த இடம் வாங்கி கைமாத்தி விடுறது, இந்த புரோக்கர் மாதிரி.
யாரையாவது ஒருத்தரை பாத்துட்டா போதும், அந்த ஆறுமுகத்தை கழி ஊத்தலன்னா உனக்கு தூக்கம் வராது. யாக்கா உங்களுக்கே தெரியாத என் புருஷனை பத்தி தண்ணி வண்டி ஆறுமுகம்னு சொன்னாக்க ஊர்ல உள்ளவனுக்கே தெரியுது, வேற ஆறுமுகம்னு சொன்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த நிலைமையில இருக்கு என் பொறுப்பு. சரி சரி, இந்த சக்கரை கொண்டு போய் டீயை வச்சு. அமுதா நீங்க சொல்லி வாய முடியல, வந்துட்டான் பாத்தீங்களா? அடிடாவா, என்ன அமுதா என்ன இங்க நிக்கிற? பொண்ண போர்க்கிய பித்து வச்சிருக்கான் என் மாமன்காரன் சொட்ட பையன். என்னங்க அதான் உங்க வீட்டுக்கார என்ன இப்படி பாடா போடன்றீங்க அடிக்கிறீங்க? சரி சரி போங்க, அவர் வேற வந்துட்டாரு, ஏதாவது சாப்பிட எதுவும் செஞ்சு கொடுங்க. அமுதா கொஞ்சமாவது மரியாதையா பேசுடி. வெளியவே வரமாட்டேங்கிறீங்க, வீட்டுக்குள்ளே 24 மணி நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க அக்கா எல்லாம் சொல்லிட்டு போனாங்க, நான் வந்து புதுசா நீங்க எதுவும் நினைச்சுக்குவீங்களோன்னு தான் பேசுறதெல்லாம் வரதில்ல. அப்படி இல்ல இல்ல, அவரு ஏதாவது நினைச்சுக்குவாரு, மத்தபடி எல்லாம் எதுவும் இல்ல. சரி நாளைக்கு ரேஷன் கடைக்கு போவோம் வாங்க. சரிங்கக்கா, நான் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன், போயிட்டு வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம். கீஷ்மா, ஈஸ்வரன் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது சரண்யா. நாளை பிறந்தநாள் கொண்டாடுவோம் செந்தில்குமார். இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நம்மளோட நியூ சீரீஸ் உடன்பிறப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா எந்தெந்த விஷயங்கள் வந்துட்டு நல்லா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள் மாத்திக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட வீடியோவோட வியூஸ் வந்து முதல்ல மாதிரி இல்லை, ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நாளைக்கு மற்றொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம்.